செய்ய போகிறேன்னா பிளாக் சன்னா மசாலா. கொண்ட கடையில் நான் 6 ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சுட்டேன். இதை குக்கரில் வேக வச்சிடலாம். கொண்ட கடையில் குக்கரில் போட்டுட்டேன். தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன். ஒரு 5 விசில் வரட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். குக்கர் மூடி போட்டு வச்சுட்டேன். ஒரு 5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதில் ஒரு 1/2 ஆனியன், 1/2 டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கடலை வேக வச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். பேனில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. சோம்பு பிரியாணியில் ஆட் பண்ண போகிறேன். சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஆனியன் ஆட் பண்ண போகிறேன். ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டும். ஆனியன் வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை மடை போகிற வரைக்கும் வதங்கணும். அடுத்து எடுத்து வச்சுருக்கேன் மிளகாயத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கிறேன். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை வடைலாம் போகும். கொதிச்சிருச்சு. இப்போ வேக வச்ச கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். கிரேவி திக்காகிறதுக்கு வேக வச்சு கொண்டக்கடலை 2 ஸ்பூன், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 பீஸ் தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை கிரேவியில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு கிரேவி திக்காயிடும். கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். பிளாக் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.